நாம முடிவு பண்ண விஷயத்த நம்ம 100% செய்யணுங்க. இதுதான் நம்மளோட கடமை, வேற எதுவுமே கிடையாது. நம்மளால முடியுன்றது தான் முடிவே எடுப்போம். ஸோ அதனால அதுல இருந்து பேக்கப் என்ன பாக்குறோமோ அதுல இருந்து நல்ல விஷயம் எதுவோ அதை எடுத்துக்கணும். வணக்கம், நம்ம விரும்பு விளையாட்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம லாஸ்டா என்ன பண்ணோம், ஃபோர் ஹேண்ட் பார்த்துட்டோம், பேக் ஹேண்ட் கிரிப்பு பார்த்துருக்கோம், எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேருக்கு இது வந்திருக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் பேசினவங்களும் சரி நீங்களும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ராக்கெட்டில் ஆடுறதுக்கு முன்னாடி கார்க் எப்படி வருதுன்றத நம்ம முதல்ல ரிசீவ் பண்ண கற்றுக்கணும். கார்க் எந்த பக்கமாக வருது, எப்படிலாம் ஆடணும். இப்போ நம்ம உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்துருப்போம், பேக் ஹேண்ட் ஃபோர் ஹேண்ட், பேக் ஹேண்ட் ஃபோர் ஹேண்ட், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பேக் ஹேண்ட்னா என்ன, ஃபோர் ஹேண்ட்னா என்ன, இன்றைக்கி அதுதான் கிளாஸே பார்க்க போகிறோம். ஃபோர் ஹேண்ட்னா கிரிப்பு மட்டும் கிடையாது, பாருங்கள் இதுதான் ஃபோர் ஹேண்ட், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஃபோர் ஹேண்ட், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பேக் ஹேண்ட். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம ராக்கெட்டை கையில் பிடிக்கிறதுனால நம்ம கை கொஞ்சம் பெருசான மாதிரி தான், இப்படி திருப்பணும்னு சொன்னால் இது ஃபோர் ஹேண்டாக மாறுது, இப்படி திருப்பணும்னு சொன்னால் இது பேக் ஹேண்டாக மாறுது. நல்லா பாருங்கள் கிரிப்பை நம்ம வந்து பிடிக்கும்போது கத்தி மாதிரி பிடிச்சிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது தான், கையிலேருந்து ராக்கெட் பிடிக்கும் போது ராக்கெட்டை நம்ம கை மாதிரி பெருசாகிடுது, இதுதான் கையோட ஏரியாவை நம்ம நினச்சிக்கணும். அப்போது இது ஃபோர் ஹேண்ட், இது பேக் ஹேண்ட், கையை இப்படி பிடிச்சா ஃபோர் ஹேண்ட், இப்படி பிடிச்சா பேக் ஹேண்ட், இது ஃபோர் ஹேண்ட், இது பேக் ஹேண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸி, நம்ம ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது, ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்களேன், நம்ம கையை இப்படியே எவ்வளோது ரொம்ப ஈஸியாக, சும்மா ஒரு சர்க்கிள் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுறோமா, இப்போ இது வரையும் ஃபோர் ஹேண்ட் இருக்கா, இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறோமா, அப்போ அது போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், கையை திருப்பிட்டு இப்போ கொண்டு போக முடியும், எது வரையும் கொண்டு போக முடியுது, இது வரையும் தான் கொண்டு போக முடியுது. நமக்கு ரொம்ப ஈஸியானது மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ணுவோங்க, ரொம்ப கஷ்டமானதை வந்து எக்ஸ்ட்ரீம் அது வேற, நம்ம பேசிக்கை மட்டும் பார்ப்போம். அப்போது இவ்வளோ தான் என்னால் கொண்டு போக முடியுது, இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஓகேவா, கஷ்டப்படுறது விட்டுருங்க, இவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, அப்போ அந்த கம்ஃபர்டபுளை இது வரையும் பேக் ஹேண்டையும் இது வரையும் ஃபோர் ஹேண்டையும் கொண்டு வர முடியுது. ஒரு சர்க்கிளாக இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணுங்க, நமக்கு முன்னாடி இருக்கிறத ஒரு சர்க்கிள் இருக்கிறதா நம்ம வந்து என்ன பண்ணோம், வால் கிளாக் எடுத்துக்கோங்க. நமக்கு முன்னாடி ஒரு வால் கிளாக் இருக்கிற மாதிரி அந்த சர்க்கிள் பெருசாக, நம்ம கண்ணுக்கு முன்னாடி சர்க்கிள் பெருசாக இருக்கிற மாதிரி நல்லா இமேஜின் பண்ணணும். ஓகேங்களா, அந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 12 செட் பண்ணுங்கள், அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்ட மாதிரி செட் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட் ஆகிடுச்சா ப்ளஸ் குறி மாதிரி இப்படி எடுத்துகிட்டு வந்து 3 செட் பண்ணுங்கள், அப்படி இந்த பக்கம் வந்து 9 செட் பண்ணுங்கள், 12 6 3 9. இப்போ 12 அப்புறம் 3 போயிடுச்சு, 3க்கு அப்புறம் 6 போயிடுச்சு, 6க்கு அப்புறம் 9 வந்துடுச்சு. இப்போ 4 நம்பர் நமக்கு ப்ளஸ் குறி மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ ப்ளஸ் குறி மாதிரி நம்ம வாட்செலாம் கூட கட்டியிருப்போம், 4 நம்பர் தான் இருக்கும், அதை பார்த்து நம்ம சொல்கிறோம் 1 எங்கே இருக்குது, 2 எங்கே இருக்குது, அப்புறம் 3 வந்திருக்கும், 4 எங்கே இருக்குது, 5 எங்கே இருக்குது, உங்களுக்கு வாட்ச் பார்க்குற மாதிரி தான். அப்போது நம்ம கையை பாருங்களேன், இப்போ நான் 12 கை வச்சேன், அடுத்து 1 2 3 4 5 6, சேம் 7 8 9 10 11 12. சரி, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா 11 வந்து பேக் ஹேண்டாக கொண்டு வந்திருக்கேன், அது ஃபோர் ஹேண்டாக வரும். மல்டி ஏரியாங்க, மல்டி ஏரியானா நம்ம பேக் ஹேண்டும் யூஸ் பண்ண முடியும் அந்த இடத்துல, ஃபோர் ஹேண்டும் யூஸ் பண்ண முடியும். அது எந்த இடம் தெரியுங்களா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபோர் ஹேண்ட், 6 வந்து ஃபோர் ஹேண்ட் இல்லையா, சில டைம் பால் வந்துடும் நம்ம என்ன பண்ணுவோம், கையை பிடிச்ச விதத்தில் பேக் ஹேண்ட் எடுத்துருவோம், கையை பிடிச்ச விஷயத்தில் பேக் ஹேண்ட் எடுப்போம், ஃபோர் ஹேண்ட் எடுக்க முடியும், பேக் ஹேண்ட் எடுக்க முடியும், இந்த இடத்துல ஃபோர் ஹேண்ட் எடுக்க முடியாது, இது பேக் ஹேண்ட் தான். அப்போ இங்கே 6ல மட்டும் பேக் ஹேண்ட் அண்ட் ஃபோர் ஹேண்ட் எடுக்க முடியும், 5 ஃபோர் ஹேண்ட் அண்ட் பேக் ஹேண்ட் எடுக்க முடியும், 4 ஃபோர் ஹேண்ட் பேக் ஹேண்ட் எடுக்க முடியும், 3யும் பேக் ஹேண்ட் எடுக்க முடியும், ஆனால் எல்லா டைமும் கிடையாது, ஃபாஸ்டான ஒரு பால் சில டைம் எடுப்போம். அப்போ மல்டி ஏரியாதுன்னு சொன்னால் நம்ம 3யும் எடுத்துக்கலாம், பட் ஆனால் 3 பர்ஃபெக்ட் கிடையாது, 4 5 6. அதே மாதிரி ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இதோட ஆப்போசிட் இப்படி வச்சிருவோம், இதுக்கு நமக்கு 4க்கு ஆப்போசிட் என்னது, 10. அப்போ 10 வந்து பேக் ஹேண்ட் இதுவாக இருக்குன்னு சொன்னால் 10-ஐ 4 ஹேண்டும் அடிக்க முடியும், இந்த மாதிரி சாஞ்சு அடிக்க முடியும் 10. அப்போது 11யும் அடிக்க முடியும், 11யும் அடிக்க முடியும், 11யும் இப்படியும் அடிக்க முடியும். அப்போ 11யும் அடிக்க முடியும், பேக் 4 ஹேண்ட் அடிக்க முடியும், பேக் ஹேண்ட் அடிக்க முடியும், 10யும் அடிக்க முடியும், 9யும் அடிக்க முடியும், 9 பேக் ஹேண்ட். ஓகேவா, நம்ம சாஞ்சோன்னா
பால் வர ஸ்பீடில் சாஞ்சி இந்த ஆங்கிள்லையும் அடிக்க முடியும். இதுக்கு கீழே அடிக்க முடியாது. அதுக்கு கீழே வந்து 8-7 வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்ட் லிஃப்டிங் ஏரியா. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பேரலல் மல்டி ஏரியாஸ் என்ன நம்பர் மல்டி ஏரியாஸ் நம்பர் 4, 5, 6 இந்த பக்கம் 11, 10, 9 இப்படி வச்சுக்கலாம். இந்த பேரலில் வந்து நம்ம எப்போ மைண்டில் வச்சுக்கணும் மல்டி ஏரியாஸ். ஓகேங்களா, இப்போது ரெண்டு விதமாக பிரிக்கணுங்க, லெஃப்ட் ரைட்டு, ரைட்டு லெஃப்ட் பார்க்குறதுங்க. பார்த்தீங்களா இந்த 12:00 எப்படி பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா பேரலாக நின்று விளாடுவோம், பேரலாக நின்றுட்டு விளாட ஆரம்பிப்போம். பேரலாக விளாடும் போது டேப்பிங் கிரிப் பிடிப்போம். ஓகேங்களா, டேப்பிங் கிரிப் பிடிக்க வேண்டியது, டேப்பிங் கிரிப்பை யூஸ் பண்ண வேண்டிய இடமே பார்த்தீங்கன்னா நெட்டோட ஹைட்டாக இவ்வளோண்டு தான், கொஞ்சோண்டு இவ்வளோ ஹைட்டில் பேரலாக வர பால் மட்டும்தான் டேப்பிங் ஆடணும், அதையே அடிக்கணும். அது ஒரு செக்ஷன் இருக்குது, அதை நம்ம ஃபார் பிகினரில் என்னென்ன பண்ணணும். அப்போ டேப்பிங் கிரிப்பை எங்கே யூஸ் பண்ணணும், நேராக வர பாலை நேராக ஆடுறது தான் டேப்பிங் கிரிப். அப்போது டேப்பிங் கிரிப்பு இது. அப்போ 12:00 எதெல்லாம் 12:00 நம்ம கண் பார்வை பார்க்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே பார்க்குறோம் இது எல்லாமே 12:00. இங்கே மேலே பார்த்தோன்னு சொன்னால் இதெல்லாம் ஸ்மாஷ் அடிக்கணும், டாஸ் அடிக்கலாம், ட்ராப் அடிக்கலாம், ஓவர் ஹெட்டில் ஆடக்கூடிய பொசிஷன். ஓவர் ஹெட் ஆடும்போது நம்ம நேரம் நின்று ஓவர் ஹெட் ஆடக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ ஓவர் ஹெட் ஆடும்போது நேரம் நின்று ஸ்ட்ரைட் ஆட வேண்டிய ராக்கெட்டில் கிராஷாக இருக்குது, கிராஷ் ராக்கெட்டே இருக்குது, இது தப்பு. இது சும்மா ஆடும்போது ஆடிடலாம், ப்ளே பண்ணவும் ப்ளே பண்ணிடலாம், நம்ம தள்ளுறது தட்டுறது இதெல்லாம் பண்ணிடலாம், எப்படி ஆனாலும் உள்ளே போகும். ஆனால் நம்ம ஸ்ட்ரைட் ஆடணும்னு சொன்னால் நீங்கள் கிராஷாக நிற்கணும். இப்போ ராக்கெட்டை பாருங்கள், ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு, ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட் அடிக்கணும், ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட் அடிக்கணும், இது அடிக்கிறது. சரி டாஸ் அப்படியே வந்துட்டு இப்படி வந்துட்டு டாஸ் ஓங்கி ஓங்கிலாம் அப்படி சும்மா டச்சு தான், பவர் எங்கே தேவையோ அங்கே தான் பவர். ஸ்ட்ரோக்கு தான் முதல்ல பிடிக்கணும். ஸ்ட்ரோக் அடிக்க கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு எல்லாமே ஈஸி, ஒரே ஸ்ட்ரோக்கு தாங்க, எல்லாமே ஒரே ஸ்ட்ரோக் தான். பாருங்கள் இது ஸ்ட்ரோக், இது கையை மேலேருந்து இந்த எல்போவை இப்படி திருப்பி இப்படி மேலேருந்து விக்கில் அடிச்சோன்னா ஸ்மாஷ் டிப் ஆகும். அதே கையை இப்படி வச்சுட்டு இப்படி தள்ளி அடிச்சுன்னா லென்த்து லைனுக்கு போயிடும். லென்த்து ஷார்ட்னு சொல்லுவாங்க, லென்த்து அடிக்கிறது, லென்த்தை எப்படி அடிக்கணும், எல்லாமே டிப் அடிக்கூடாது. எப்போ லென்த் அடிக்கணும், எப்போ டிப் அடிக்கணும்னு தெரியணும் நமக்கு. எந்த மாதிரி பாலெல்லாம் டிப் அடிக்க முடியும், எந்த மாதிரி பாலெலாம் லென்த் எப்போ தேவையான இடத்துல நம்ம லென்த் அடிக்கணும், எப்போ அடிக்கணும், எப்போ ஸ்மாஷ் டிப் பண்ணுற மாதிரி அடிக்கணும், எப்போ டாஸ் அடிக்கணும். நாம் ஸ்ட்ரைட் அடிக்கணும்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக கார்க்கு மேலேருந்து கீழே போனோம்னா நம்ம கிராஸாக நிற்கணும். இப்படி நான் சொன்னால் இப்போ கிராஸ் ராக்கெட் போயிடும், நம்ம பேரலாக நிற்கும் போது கிராஸ் ராக்கெட் போவோம். இப்போ பேரலாக நின்று ஸ்ட்ரைட் ஆடணும்னு சொன்னால் அப்போ தான் டேப்பிங் கிரிப் பிடிச்சிக்கிறோம், நம்ம டேப்பிங் பிடிச்சிட்டு அழுத்திட்டு இருக்கிறது. ஓகேங்களா, இது தப்பு. மேலே வந்தால் நம்ம திரும்பி தான் ஆடணும், திரும்பி தான் ஆடணும், எல்லாமே திரும்பி முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி கிராஸாக நின்று தான் ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும். ஓகேங்களா, அப்போ ஸ்ட்ரைட் ராக்கெட்டை கரெக்ட் கவர் பண்ணுறது எந்த இடம், தொல்லை மேலே கண்ணை விட கீழே, அதாவது கண்ணுக்கு நேராகவும் தலைக்குள்ளேயும் இவ்வளோ ஹைட்டில் வர பால் எல்லாமே டேப்பிங் பண்ணணும். அப்போ டேப்பிங் பண்ண இதையும் அடிக்க முடியும். க்ளோஸாக இருக்கிற பால், எந்த பால், பின்னாடி இருக்க பால், மிடில் இருக்க பால், ஃப்ரண்ட் பாக்ஸு, தேர்ட் பாக்ஸு, இந்த மாதிரி பாக்ஸ் வைஸ் அது மாற ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அதை வர வர கிளாஸில் ஒன்று சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரேக்கில் ஆட பழக்குங்க. இந்த ஸ்ட்ரைட் ரேக்கில் ஆட பழகும் போது இப்போ பாருங்கள், நான் இப்படி வச்சுட்டேன், 12, 6 ஸ்ட்ரைட்டாக வந்துச்சா, இதெல்லாம் ஃப்ரீயாக கை போகக்கூடிய இடம் பாருங்கள். சர்வீஸ் 6-12 ஹை சர்வீஸ் 6-12 பாருங்கள், 6-லேருந்து 12 போகுது. சேம் கை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக போகுது, இது எப்படி கை ஃப்ரீயாக போகுது, இது மாதிரி கை ஃப்ரீயாக போகணும், போட்டு டைட்டாக பிடிச்சிக்கூடாது, ரொம்ப ஈஸியாக பிடிச்சிட்டு சும்மா கை அப்படி ஃப்ரீயாக இது விடணும். ஓகேங்களா, இப்போ ஸ்ட்ரைட்டு ஃபஸ்ட் சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பேன், 12-6 ஒரு கோடு போடுங்கன்னு சொன்னேன், இதெல்லாம் கை ஃப்ரீயாக போகிற இடம். அப்புறம் 3-9 ஒரு கோடு போடுங்கன்னு சொன்னேன், ப்ளஸ் மாதிரி. இப்போ பாருங்கள் 3-9 பாருங்கள், 3 இது ஒரு கிராஷ் ராக்கெட் கிடையாது, கிராஷில் பிடிச்சிருக்கேன் பட் என் ராக்கெட்டு ஸ்ட்ரைட்டாக போகுது. எந்த பொசிஷனும் ஒன்று இருக்குது, இப்போ மேலே இருக்குது, அப்போ ராக்கெட் மேலேருந்து கீழே நோக்கி இருக்குது, இது ஸ்ட்ரைட் ராக்கெட். இப்போ சைடில் இருக்குது, சைடில் தானே தொடணும், அப்போ சைடில் இருக்கிறது ஸ்ட்ரைட் ராக்கெட் தான். கிராஷ் ராக்கெட்டில் பிடிச்சி ராக்கெட்டை ஸ்ட்ரைட்டாக ஆடணும், இங்கே கிராஷ் ராக்கெட்டில் பிடிச்சி ராக்கெட்டை ஸ்ட்ரைட்டாக ஆடணும். பேரலலா இது லிஃப்ட் இருக்கலாம், ட்ராப் இருக்கலாம், இல்லைனா கிராஸ் இருக்கலாம், எல்லாமே வந்து ராக்கெட் வந்து ஸ்லைஸ் பண்ணாமல் ஆடணும். எங்கே ஸ்லைஸ் பண்ணணும், பவர் வேகமாக வரும்போது நம்ம ஸ்லைஸ் பண்ணணும். பவர் வேகமாக வரும்போது நம்ம லிஃப்ட் பண்ணும்போது திரும்ப ரிப்பீட்டடாக ட்ரைவ் பண்ணுறது வேறு, டச் பண்ணுறது. பேசிக் மட்டும் பாருங்கள், ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக ஆட பாருங்கள் பேசிக். அதனால் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக ஒரு பால் இங்கே வந்தால் பேக் ஹேண்டில் நம்ம கண்ணுக்கு வச்சுக்கணும், என்னது 9-9 வந்தால் இப்படி ஆடணும். வால் கிளாக்ல நம்ம டைம் செட் பண்ணியிருப்போம், அங்கே 9-9 இப்போ 3-3
த்ரீ லெவல்ஸில் கிரிப்பை லூஸ் பண்ணிவிட்டு ரிஸ்டை லூஸ் பண்ணிவிட்டு த்ரீ ராக்கெட்டை எப்படி வச்சு விளையாடணும், முன்னாடி தான் இருக்கணும், கை பின்னாடி வச்சு ஆடக்கூடாது, தப்பு. இந்த மாதிரி கை பின்னாடியே கூடாது, நமக்கு முன்னாடி இருக்கணும், இவ்வளோ முன்னாடி இருக்கணும். எவ்வளோ முன்னாடி வைக்கிறீங்களோ நமக்கு முன்னாடி வர பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க, இப்படி பிடிச்சி நிற்கும் போது டவுன் ஹேண்ட் டவுன் பண்ணியிருக்கு, டவுன் பண்ணியிருக்கு சொல்ல ராக்கெட் வந்து லெஃப்டை கவர் பண்ணியிருக்கு, ரைட்டை விட்டுருக்கு. அப்போது ரைட் சைடில் பால் வரும்போது நீங்கள் எடுக்கணும், அப்போது இங்கே இருக்க டைமை நீங்கள் ஆட் பண்ணி கூட்டி வரணும். சரி, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படியே பிடிச்சிட்டு இருப்பாங்க, ரைட்டை கவர் பண்ணியிருக்கோம், லெஃப்ட் வேக்கன் விட்டுருப்பாங்க. அப்போ இங்கேருந்து நீங்கள் இழுக்கணும், ரெண்டுமே தப்பு, மிடில் தான் பிடிக்கணும். நம்ம ப்ளஸ் பாயிண்ட்ல எப்படி இருக்கோ அது மாதிரி மிடில் பிடிக்கணும். மிடில் பிடிக்கிறோம் கூட பார்த்துருக்கோம், மிடில் பிடிப்பாங்க சில பேர் எப்படி இருக்கலாம், டவுன். நீங்கள் ஹேர் டவுன் பண்ணும் அதே தான், நீங்கள் லெஃப்டில் இழுத்து பிடிச்சிங்க, ரைட்டில் இழுத்து பிடிச்சிங்கன்னா லெஃப்ட் கவர் பண்ணணும், லெஃப்ட்டில் இழுத்து பிடிச்சிங்கன்னா ரைட்டை கவர் பண்ணணும். நீங்கள் டவுன் பிடிச்சிங்கன்னா மேலே தூக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே தூக்கணும். ஸோ கரெக்டாக பிடிக்கணும், கரெக்டாக பிடிக்கணும்னா கை வலிக்காத அளவுக்கு டவுன் பண்ணி ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்டெம் நேராக வந்துட்டு ரிஸ்ட்டு லைட்டாக, அதாவது இப்படி முன்னாடி இருந்து கீழே வந்து கீழே இந்த ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ரிஸ்ட்டை லைட்டாக பிடிச்சி ஃபிங்கரில் அழகாக உட்கார வச்சுருக்கணும், லூஸாக, அப்படி லூஸாக இருக்கணும். நம்ம எந்த டேஷ் பண்ணாலும் திருப்ப ஆட பால் வந்திருக்கும், டக்குன்னு ஆட இப்படி வந்திருக்கும், இப்படி எடுக்க, இந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் ஃபெசிலிட்டியாக இருக்கணும், ராக்கெட் இப்படி ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி பிடிக்கும். ஸோ இன்றைக்கி இதில் வந்து ரொம்ப போனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், என்னென்ன சொல்லி கொடுத்தணும், 12, 6, 3, 9 இதை மட்டும் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக எப்படி ஆடுறது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது இப்படி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கிரிப்பை டேப்பிங் கிரிப் பிடிச்சிட்டு 12 மட்டும் டச் பண்ணி பாருங்கள், அப்புறம் 6 மட்டும் டச் பண்ணி பாருங்கள், அப்புறம் இது வந்து ஃபோர்ஹேண்ட் கிரிப்பு, அதாவது டேப்பிங் கிரிப்பில் 12 ஃபோர்ஹேண்ட் கிரிப்பில் 6 மேலே வச்சு, நம்ம கண்ணு கீழே இருந்து எவ்வளோ தூரம் முன்னாடி போதோ, கண்ணுக்கு நேராக கீழே எவ்வளோ தூரம் முன்னாடி போதோ எல்லாமே 6 தான். அப்போ 6 எப்படி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஃபோர்ஹேண்ட் கிரிப்லேயே அப்படியே 3 ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கையை எடுக்கிறதுல ரிஸ்ட்டை திருப்பிட்டு ரிஸ்க்லேயே அப்படியே 3 பாருங்கள், லிஃப்ட் ஆடுறேன் நான், என் ராக்கெட்லேயே தெரியும் கீழேருந்து மேலே போகுது, அப்போ டேப்பிங்கில் ஆடனா மேலேருந்து க்ளோஸ். இப்போ கீழேருந்து இங்கே இருக்க 3 கீழே ஆடக்கூடாது, ஏன்னா நெட்டு தான் 3, நமக்கு லெஃப்ட் ரைட் நெட்டோட சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட்டு ரைட்டை 3-9 செட் பண்ணும், நெட்டு டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 3-9, நம்ம ஷோல்டர் நெட்டோட அந்த ஹைட் அதனால் வந்து 3-9. அப்போ நெட்டோட நெட்டை அடிச்சுன்னா லைட்டாக அப்படி கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் திருப்பின மாதிரி அடிச்சுன்னா நெட்டோட்டி போகும், கொஞ்சம் தூக்கினா லிஃப்ட் ஆகிடும், நீங்கள் நெட் ஒன்று க்ளோஸ் ஆனீங்க நெட் ஆகிடும். ஸோ இதை வந்து ஆடும்போது ப்ராக்டிஸ் பண்ணும், லைட்டாக திருப்பின மாதிரி இப்படி இப்படி விளாடுங்க, இந்த சைடில் விளாடும் போதும் அதே மாதிரி இப்படி ரிஸ்ட்டு தான், இங்கே பாருங்கள் இப்படி இப்படி பண்ணக்கூடாது தப்பு, ரிஸ்ட்டு இது கை இப்படி எடுத்துகிட்டு ரிஸ்ட்டு, இது டிரைவ் அது சொல்கிறேன், ஒரு கிளாஸை சொல்கிறேன். ஃபஸ்ட் நார்மலாக இது வந்து டச் பண்ணுங்க, தள்ளாதீங்க, சும்மா டச்சு, கார்க்கு வரதை டச் பண்ணி ஃபீல் பண்ணி ஆடுங்க, பால் பவுன்ஸ் ஆட்டும், கார்க்கு வந்து பட்டு பவுன்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், இப்படி 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 இப்படி. இது டேப்பிங்கில் இந்த இடத்துல கீழே இருக்குது மட்டும் டேப்பிங், நம்ம கையை கீழே வச்சுக்கோ எல்போவை, எல்போ கீழே வச்சுனா டேப்பிங் பிடிச்சிட்டு டேப்பிங் ஆகும், ஓகேவா. இப்போ இது ஹைட்டாக பிடிச்சாடணும்னா உடம்பு கிராஸ் பண்ணி லெஃப்ட்டில் முன்னாடி வச்சுட்டு ஃபோர்ஹேண்ட் கிரிப் பிடிச்சிட்டு இப்படி திருப்பிட்டு இப்படி கார்க்கெலாம் தொங்க விட்டு, நம்ம ஹைட்டுக்கு எவ்வளோ ஹைட்டு கரெக்டாக இருக்கோ அங்கே தொங்க விட்டு டச் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் வந்து இந்த கார்க்கு தொங்க விட்டு எப்படி அடிக்கிறது, எப்படி மற்ற நம்பர்ஸ் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க குவாலிட்டி அண்ட் கெப்பாசிட்டிக்கு உள்ளார போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கடைப்பிடித்தல், நேரத்தை கடைப்பிடித்தல், நேரத்தை கடைப்பிடித்தல்னு பார்த்துருப்போம். ஸோ நம்ம அதை தாண்டி இப்போ நேரத்தை பற்றி நம்ம லாஸ்ட்டாக வீடியோவில் பார்த்துருப்போம், நேரத்தை வந்து எப்படி நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணணும், எப்படி ஒழுங்குமுறைப்படுத்தணும், எப்படி ப்ராக்டிஸை ஒழுங்குமுறைப்படுத்தணும் சொல்லிட்டு. நேரத்தை கடைப்பிடித்தல் ரொம்ப முக்கியங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நம்ம நேரத்தை விட்டுன்னு சொன்னால் அந்த நேரம் காத்திருக்காது, அடுத்தவங்க போயிடும், ஒரு நிமிஷம் லேட்டாக போனால் முடிஞ்சு போச்சு. அத்லெட்டிக் வரவங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குங்க, செகண்ட்ஸ் தான், ஒரு செகண்ட் லேட்டாக போனால் இன்னொருத்த யார் முன்னாடி போனோ அவனுக்கு போய்டும். ஸோ அதனால் நேரத்தை ரொம்ப நேரம் தாங்க வாழ்க்கை, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த நேரத்தை வந்து கரெக்டாக கடைப்பிடி கற்றுக்குங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம், லாஸ்ட்டாக ப்ராக்டிஸை வந்து ஆர்டரைஸ் பண்ணியிருப்போம், எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் செக்ஷன் பிரிச்சுருப்போம், அப்புறம் பார்த்திங்கன்னா நேரத்தை ஒழுங்குமுறை இந்த டைம் பண்ணிருக்கலாம் பண்ணியிருப்போம். ஆனால் இதெல்லாம் யார் கடைப்பிடிக்கிறதே, நாம் என்ன பண்ணோம், கரெக்டாக டைம் டு டைம் நம்ம என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணுவோம். இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்குது, இதுதான் ரொம்ப பண்ணுமே, இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பண்ணவே கூடாது.
நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நேரத்தை எந்த நேரம் ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த நேரம் நான், ஏன்னா நாம முடிவு பண்ணோம், வேற யாரும் முடிவு பண்ணல, நம்ம போகாம இருக்குது. நாம முடிவு பண்ண விஷயத்த நம்ம 100% செய்யணுங்க. இதுதான் நம்மளோட கடமை, வேற எதுவுமே கிடையாது. நாம நாம என்ன முடிவு பண்ணி செய்யணும் அப்படின்னு நினச்சோமே அந்த விஷயத்த செய்யறது தான் கடமை. நம்ம யாருக்குனா சொல்லி நான் செஞ்சிடறேன், நான் பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு வந்துடுறேன் அப்படின்னு எந்த கமிட் கொடுத்தாலும் நாம கமிட் கொடுக்குற விஷயம் அத்தனையும் நம்மளால் முடியுன்ற விஷயத்த மட்டும்தான் கமிட் கொடுத்துருப்போம். நம்மளால் முடியுன்றது தான் முடிவே எடுப்போம். ஸோ அதனால் அதுலேருந்து பேக்கப் வாங்கக்கூடாது, ஓகேங்களா? அந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும், நேரத்தை கடைப்பிடிக்கல் வேண்டும். டைமுக்கு போங்க, டைமுக்கு பண்ணிக்கோங்க, எல்லாமே டைம் செட். நம்ம சேனலில் ஆரம்பித்ததே நிறைய பேருக்கு நாலேஜாக போய் சேரணும், நமக்கு பிடிச்ச விஷயத்த விளாட்றோம், அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். நம்ம ஏற்கனவே நம்ம பிளேயராக இருந்தாலும் சரி, இல்லை புது பிளேயராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப சொன்னாலும் சரி, அதை பற்றி நமக்கு இன்னொரு வாட்டி கேட்டுக்கலாம். நாலேஜ் இன்னும் நல்லா வரும், நல்லா கற்றுக்கலாம். இது எல்லோரும் ஒரே விஷயத்த சொல்லி தருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ், பேட்மிண்டன், கோர்ட், கோர்ட் பாயிண்ட்ஸ், இதை எப்படி மேட்ச், எல்லோரும் ஒரே விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிற விஷயங்கள் மாறுபடும், மாறுபடுற எந்த விஷயமா இருந்தாலும் திரும்ப ஒரே இடத்துக்கு தான் வருது. ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு முறை இருக்கா, இப்படி ஒரு விஷயம் இருக்கா. நம்ம டிஷ்ஷே பார்த்துங்களேன், சவுத் இண்டியன் டிஷ், நார்த் இண்டியன் டிஷ், அப்போ சாப்பிட்றது தான், வயிற்றுக்கு தான் சாப்பிட்றோம். ஆனால் இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், டிஷ் மாறுது இல்லையா, அது மாதிரி தான். இதில் இப்படி ஒரு இது இருக்குது, கலை இருக்குது, இந்த மாதிரியும் ஒரு விஷயம் இருக்குது, இதையும் ட்ரை பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கே எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பார்க்குறோமோ அதுலேருந்து நல்ல விஷயம் எதுவோ அதை எடுத்துக்கணும். அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணும் போது உங்களுக்கு வீடியோ நிறைய வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேசுகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப், நமக்கு இது நமக்கும் இதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது, இது நமக்கு கிடையாது அப்படின்னு நம்ம தூர போக சொல்ல, என்னங்கன்னா இந்த விஷயத்தை உங்கள் ரிலேட்டடோ இல்லை ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சின்ன குழந்தைங்களோ நமக்கு அதுக்கு சப்போர்ட் இல்லாத கூட யாரோ ஒரு விஷயத்துக்கு போய் சேரும், யாரோ ஒருத்தவங்களுக்கு இதனால் பயனடைவாங்க. இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கோ நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு உதவி செய்கிற மாதிரி தான். அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.